எல்லாத்துக்கும் பக்ரீத் முபாரக். எனக்கு இங்க பக்ரீத் முபாரக், அதனால பக்ரீத் முபாரக் சொன்னேன். என்னடா ஈத் முபாரக் மாதிரியே தெரியலையே, அதே பழைய சட்டை அதே பழைய துணி சொல்லிக்கிறேன். எஸ் இப்பதாங்க ரம்ஜான் போச்சு, ஒரு சில துணிகள்லாம் எடுத்தோம் போனோம். மறுபடியும் சும்மா சும்மா நம்ம துணி எடுக்கணும்னா அது நமக்கு கட்டுப்படி ஆகாது. பிளஸ் காலையிலேருந்து எங்கேயும் போல எதுவும் பண்ணல. ஆடு வெட்டினோம், தொழுதுட்டு காலங்கத்தால் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு மூணு ஆடு வெட்டினார் கப்பில். மூணு ஆடு வெட்டி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு வீட்டுக்கு நம்ம டிரைவராக போகிறோன்னு சொல்லியிருப்போம், அங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அதை கவனிச்சுட்டு இருந்தோம். அங்கேருந்து இன்னும் அப்டேட் வரல. பேசி நேற்று நைட்டு எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க. இன்னும் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்டேட் வரல, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க ப்ரோ ஹவுஸ் டிரைவராக போகாதீங்க, இதிலே இருங்கன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் இது வேண்டாம் ப்ரோ ஹவுஸ் டிரைவர் வீடியோ தான் நல்லா இருந்துச்சு, வீடியோக்குன்னு சொல்லலை, எந்த லைஃப் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரிஞ்சிக்கல. அங்கேயும் நான் காசுக்காக ஓட வேண்டியதாக இருந்துச்சு, இங்கேயும் நான் காசுக்காக ஓட வேண்டியதாக இருக்குது. சின்ன சேஞ்சஸ், அது வந்து சின்ன சேஞ்சஸாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய விஷயம். அது என்ன அப்படின்னா, இந்த யார் கீழியும் அந்த மண்டை ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் மட்டும் அதில் இருக்காது. ஸோ கண்டென்ட்டுமே நம்ம கொஞ்சம் மாற்றி கொடுக்க முடியுன்ற ஒரு ஐடியாவில் தான் அந்த இது யோசனை, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ எனிவே பார்ப்போம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. இதுதாங்க எங்களோட பக்ரீத். காலேந்து எதுவுமே இல்லைங்க, கஞ்சி செஞ்சோம், சாப்பிட்டோம், ஆடு வெட்டினாங்க, கூட இருந்து ஹெல்ப் பண்ணோம், போனோம், எதுவும் கிடைக்கல. ஒரு பொட்டு கறி கொடுக்கல அங்கேயே. ஆனால் காலையில் டிஃபன் செஞ்சாங்க. ஆடு வெட்டிகிட்டே இருக்கும்போது அதோட ஈரெல்லாம் உள்ள பார்சல் அனுப்பிட்டாங்க, இப்போ ரெடி பண்ண சொல்ல அப்படின்னு. டக்கு டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி அப்படியே ஆடு எல்லாம் வெட்டி உரிச்சு இடத்தெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட வச்சாங்க. அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டு வந்தது தான், வந்து படுத்து தூங்கிட்டு மனசை இப்போ தான் கொஞ்சம் நேரம் இப்படி எந்திரிச்சா. அண்ணனும் நானும் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வியாபாரத்துக்கு போய் பார்ப்போம். அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி, நம்ம பக்ரீத் இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது நம்ம ஊராக இருந்தால், நம்ம ஊராக இருந்தாலுமே ஒன்றும்லாம் பண்ணியிருக்க முடியாது. கடன் இருக்கிறவங்கலாம் அதிகம் ஆடே வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் இருக்கிறதால மாடு வெட்ட போகிறதில்ல. பட் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், சொந்தங்கள் பந்தங்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு விதமாக போயிருக்கும். எனிவே நான் ரொம்ப பேசி உங்களை போர் அடிக்க விரும்பலை. வண்டி எடுத்தாச்சு, வாங்க ஆர்டருக்கு கிளம்புவோம். ஃபோன் வீடியோ இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு ஃபோனில் தான் அந்த ஆப்புமே இருக்குன்றதால என்னால் இங்கே வச்சு காட்ட முடியாது. டிரைவராக கிளம்பி போறதுக்கான நேரம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகும்னு சொல்லி காட்டுது. சரி வாங்க, நம்ம வந்து பத்தி கிளம்புவோமா? புது வீட்டுக்கு போறேன். ஸோ அங்கே போயிட்டு இப்போ என்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வாங்க ஜி ஃபேமே, லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. நாளையிலேருந்து புது வீட்டில் நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் ஜி ஃபேம். வாங்க இப்போ புது வீட்டை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு ஒரு எட்டு போகிறேன். லொக்கேஷன் அனுப்பியிருக்காரு, அந்த லொக்கேஷனுக்கு தான் இப்போ நான் கிளம்புறேன். வாங்க போகலாம் ஜி ஃபேமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. ஸோ இங்கே நிற்கிறதெல்லாம் எது நமக்கு நம்மளோட வீடுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ இதில் தான் ஏதோ ஒரு வீடு நமக்கு. வாங்க எந்த வீடுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்மளோட டீலிங்கை பேசிவிட்டு உங்களுக்கு வெளியே வந்து சொல்கிறேன் என்ன முடிவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ, எக்ஸைட்டடாக இருக்குது, ட்ரை பண்ணலாம் வாங்க. சுஜி ஃபேமே ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்தேன். சுஜி மேமே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ எஸ், என்னடா இன்னைக்கு குட்டி விலாகா இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் பார்க்காதீங்க. இன்னைக்கு பக்ரீத், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருந்துதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீலிங்லேயே அப்படியே எங்களோட வாழ்க்கை அப்படியே என்னந்தோ இதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கேன். நம்ம புது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற போகிறோம். ஸோ இனிமேல் இந்த ரூமில் நம்ம இருக்க மாட்டோம். நாளையிலேருந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் செட்டப், இன்னொரு விஷயங்கள், புது முதலாளி, புது முதலாளிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா புதி பார்ப்பீங்க. ஸோ மேடம் கப்பின்னு சொல்லி எல்லாருமே மாற போகிறாங்க. இந்த வாட்டி டியூட்டி ரொம்ப லாங் லாங்காக இருக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே வரக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஃபுல்ஃபில்டாக பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். புது வீட்டுக்கு போறியே இப்போ இந்த வண்டி என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் கொடுத்துட்டு தான் இருப்பேன். இப்போ இந்த புது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வரேன், வேலை செய்ய வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அவங்கள்ட்ட தான் போய் பேசினேன், எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. வித்து வண்டியோட தான் அவங்கள்ட்ட நான் போகிறேன், வண்டியோட தான் வந்தீங்கன்னா மொத்தமாக நம்ம வந்து வண்டியோட சேர்த்து தான் சம்பளமே பேசியிருக்கு. அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம வண்டி பற்றி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம பேசி நம்ம உட்கார போகிறோம் ஜி ஃபேமிலி. நாளையிலேருந்து ஒரு புதுவிதமான விளாக் பார்ப்பீங்க, அதாவது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். பிடிக்கலனாலும்
நான் என்னால் என்ன போட முடியுமோ ரெகுலராக நான் என்ன போட்டுட்ருக்கணும் நம்மளோட ருட்டீன் தான். இப்படி 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 இப்படின்னு என்ன வாழ்க்கையில் நடக்குது எங்கெங்கே ஓடிட்டுருக்கோன்றது தான் நம்ம போட போகணும். ஓகே ஜி ஃபேம், அப்புறம் நம்ம பீஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பீஸ்ட்டை எப்போதைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன். அந்த ரூமுக்கு போயிட்டு வைஃபை கனெக்ஷன்லாம் எப்படி இருக்குது, நெட்ஒர்க் எப்படி இருக்குது, இடம் எப்படி இருக்குது, வேலை எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பீஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே அண்ணனுக்காக விட்டுருவேன், அவர் அப்பப்போ சும்மா கேம் விளாண்டு படம் பார்க்கட்டும். ஸோ லெட்ஸி, அவ்வளோதான் ஜி ஃபேமே. ரொம்ப குட்டி பிளாக தான் இருந்திருக்கும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நேற்று வாக்கில் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன், நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், இன்றைக்கி வ்ளாகில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். நாளையிலேருந்து புது வீட்டில் நம்மளை பார்க்க போகிறீங்க, புது ரூம் டூர் போடுறோம் அவங்களுக்கு. அவங்கள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு வண்டி காட்டுற அளவுக்கு அது ஒன்றும் இல்லை, பழைய வண்டிங்கெல்லாம். ஸோ நம்ம வண்டி தாங்க, பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ ஜி ஃபேம், அடுத்த வீடியோவில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம். இந்த ஒரு குட்டி வ்ளாகில் உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டுக்கோங்க. பை பை, அடுத்த புது வீடியோவில் புது வீட்டில் போய் சந்திக்கலாம். பை.